Welcome to Life of Tamizha. In this video, Kaziranga National Park la irukkuriya elephant safari pathi dhaan paaka porom. Northeast state ana Assam la irukkuriya national park dhaan Kaziranga National Park. In the national park la enna famous nu pathina the Great Indian One-Horned Rhinos. ஒத்த கொம்பு காண்டாமிருகம் இந்த ரேரான ரைனர்ஸ் நீங்க அசாம்ல மட்டும் தான் பார்க்க முடியும் வேர்ல்ட்ல 1/3 ஆஃப் பாப்புலேஷன்ஸ் இங்க தான் இருக்கு இந்த ரைனர்ஸ் நீங்க க்ளோஸா பார்க்கிறதுக்கு எலிஃபன்ட் சஃபாரி தான் எடுத்தாகணும் இந்த எலிஃபன்ட் சஃபாரி ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் இந்தியால நீங்க வேற எங்கயுமே இந்த மாதிரி சஃபாரி பண்ண முடியாது அந்த சஃபாரியை எப்ப பார்க்கலாம் எவ்வளவு செலவு பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத டீடைலா பாப்போம் வாங்க இந்த நேஷனல் பார்க் போறதுக்கு பெஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் குவஹாத்தி ஏர்போர்ட் போயிருங்க இதுதான் பெஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் ஏர்போர்ட் டு நேஷனல் பார்க் குவஹாத்தி ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு நேஷனல் பார்க் பாத்தீங்கன்னா ஒரு 160 km வரும் இது ரெண்டு ஆப்ஷன்ல போலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பை கார்ல போறாங்க கார்ல போனீங்கன்னா 4000 to 5000 rupees சார்ஜ் ஆகும் ஒன் வே டிராப்க்கு சோ கார் வந்து bit expensive சோ உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து பஸ்ல போலாம் பஸ்ல போறதுக்கு என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா குவஹாத்தில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ISBT பஸ் ஸ்டாண்ட் போணும் சோ குவஹாத்தி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 400 rupees சார்ஜ் பண்ணுவாங்க Cab la vandha ISBT station poidalam ISBT la irundhu ungalku Kazirangakku nariya bus irukku adu neenga red bus la book pannikalam indha bus oda ticket fare pathina or 350 rupees la irundhu 500 rupees varum depends upon the bus or 3 to 4 hours approximate time frame la neenga Kaziranga National Park poidalam indha national park la pathina mottama 3 ranges irukku adhavadhu 3 entry irukku central western and eastern so in the elephant safari western range la irukku so western range pakkathula irukkira edho or hotel la book pannikinga ella hotels me mostly highway la irukum so neenga bus erningna on the way la erangikalam நாங்க மார்னிங் எந்திரிச்சிட்டு சஃபாரி பாயிண்ட் கிளம்பிட்டோம் உங்கள் ஹோட்டலில் இருந்து வெஸ்டர்ன் கேட் சஃபாரி பாயிண்ட் போயிட்டு வரதுக்கு 800 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஹோட்டல்லையே சொல்லி கேப் புக் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுனுக்கு ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எலிஃபண்ட் சஃபாரி டிக்கெட்ஸ் எப்படி புக் பண்ணுறது எவ்வளோ செலவாகும் இந்த சஃபாரி டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போகிற டேட்லேருந்து அட்லீஸ்ட் 1 month ப்ரேயராகவே புக் பண்ணிடுங்க இந்த சஃபாரி ரொம்ப ஃபேமஸான சஃபாரி அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே டிக்கெட்ஸ் ஃபுல்லாகிடும் சீசன் டைமாக இருந்தால் 2 months முன்னாடியே புக் பண்ணிடுங்க இந்த சஃபாரியோட ஒரிஜினல் டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா சஃபாரிக்கு 900 ரூபீஸும் பார்க் என்ட்ரிக்கு 100 ரூபீஸும் per head சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது டோட்டலா per headக்கு 1000 ரூபீஸ் இதுதான் எலிஃபன்ட் சஃபாரிக்கு நார்மல் ரேட் ஆனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி புக் பண்ணிங்கன்னா நிறைய பேர் 2000 ரூபீஸ் ஆர் 2500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அது எல்லாமே ஸ்கேம் ஸோ இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணும்போது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களே சஃபாரி டிக்கெட்ஸ் புக் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த டிக்கெட்ஸை புக் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க காண்டாக்ட் அப்ரோச் பண்ணுங்கள் அவங்க புக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த சஃபாரிக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock அண்ட் 6:30 2 ஸ்லாட்ஸ் இருக்கும் ஒன் டேக்கு 120 to 140 எலிஃபன்ட்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாட் எடுக்கிறது பெஸ்ட்டு ஸோ 4:30 to 4:45 பார்த்து போயிருங்க நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் டைம் வந்து முந்தின நாள் கொடுத்துருவாங்க ஒரு எலிஃபண்ட்டில் 4 மெம்பர்ஸ் அலோட் ஃபார் சஃபாரி ஸோ நீங்கள் எக்ஸஸாக போனீங்கன்னா ஷேர் பண்ணி உட்கார மாதிரி வரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட்ஸ் காட்டினீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எலிஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் இதில் வந்து தான் ஒவ்வொரு யானைக்காக ஏறி ரைடு போயிட்டுருக்காங்க Hello. So we are into Kaziranga National Park and looking forward to see rhinos, single on rhinos. So in the safari timing, pathina or 1 hour to 1 hour 15 minutes varum. மார்ச்சில் வந்தீங்கன்னா இந்த ரைனர்ஸை நீங்கள் அதிகமாக குட்டியோட பார்க்கலாம் நிறையா கூட்டமாகவும் பார்க்கலாம் இந்த நேஷ்னல் பார்க்கில் நாங்கள் போகும்போது ரொம்ப ஃபாக் அதிகமாக இருந்தது ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால தூரமாக இருக்கிறதெல்லாம் விசிபிலிட்டி கிடைக்கல நீங்கள் இந்த சஃபாரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த 1-horned ரைனர்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த ரைனர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் அனிமல்ஸையும் பார்க்கலாம் பட் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா டைகரும் பார்க்கலாம் இந்த 1 hour ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா சஃபாரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கூட்டிகிட்டு போவாங்க போகிறது ஒரு வழியில் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ ஒரு ரவுண்ட் பண்ணி வர்றது இன்னொரு வழியில் கூட்டிகிட்டு வருவாங்க ஓகே ஒரு ரெயினோ பார்த்துட்டோம் ஸோ யானை ஏறி முடிச்சு யானை சஃபாரி சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் என்ன எங்களுக்கு வித் கார்டட் ஃபோட்டோட பின்னாடி வந்து வந்துருக்காங்க அங்கே பாருங்கள் யானைக்கான டென்ஷன் ஆகி போட்டு தள்ளிச்சுன்னு வச்சுக்கோங்கிறதுக்காக கார்டட் ஃபோர்ஸ் வந்துட்டுருக்காங்க நீங்கள் எந்த ஸ்லாட் எடுத்தீங்கனாலும் ரைனர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் In the safari season time February and March. March la tiger paakradukana possibilities romba adhigama irukku. Idu mattum illama indha national park la Himalayan deers adhigama paakalam. In the safari ninga monsoon time la vara mudiyadhu because national park full of flood ah irukum close pannirpaanga. Adhavadhu June to October ninga book panna mudiyadhu. So overall in the safari adventure lovers ko illa wildlife lovers ko fantastic ah irukum. So miss pannama vandu paarenga. Northeast state Assam la idu mattum illa idha vida nariya places suthi paakradhukku irukku. So miss pannama Assam vaanga, enjoy pannunga. In the safari patti doubts irundhuna description box la irukra email ID ku email pannunga. Thanks for watching, see you in next video. Bye bye.